நாட்டில் வேளாண் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மேலும் பிரதமரின் ஏழைகளுக்கான நடத்திட்டமான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு முதலீட்டு மூலதனமாக 12,450 கோடி ரூபாய் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள 81 கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தலா 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை மற்றும் குடும்பத்திற்கு 1 கிலோ பருப்பு இலவசமாக வழங்கும் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை நவம்பர் மாதம் வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்திற்காக 1,49,000 கோடி செலவிடப்பட இருப்பதாக அவர்கள் கூறினர். அத்துடன் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களின் குடும்பத்திற்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 13,500 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதேபோல் தொழிலாளர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி தொகையையும் மேலும் 3 மாதங்களுக்கு அரசே செலுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் பிற வேளாண் தொழில்களுக்கு வழங்கப்பட்ட கடனுக்கு 3% வட்டி தள்ளுபடி திட்டம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களான ஓரியண்டல் இன்சூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ் மற்றும் யுனைடெட் இந்தியா ஆகிய 3 நிறுவனங்களுக்கும் முதலீட்டு மூலதனமாக 12,450 கோடி ரூபாய் வழங்கவும் அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். National Insurance Company, Oriental Insurance Company, United Insurance Company, इनमें सरकार 12,750 करोड़ रुपए का निवेश करेगी. This is a program of recapitalization of these insurance companies so that they become more stable. एक स्थिरता और मजबूती आए इसके लिए ये 3 कंपनियों को निवेश उसमें यानी उनको जो कैपिटल है उसकी रीकैपिटलाइजेशन की योजना में उनको मदद मिलेगी.